ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல வீட்லேயே கிளே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம அதை வந்து கலர்ஃபுல்லாகவும் செய்யலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் மைதா மாவு, அரை கப் உப்பு, சால்ட் உப்பு எடுத்துக்கோங்க, பொடி உப்பு எடுத்துக்கோங்க, அரை கப் தண்ணி, ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில், லீஃப் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் ஒரு மோல்டு மாதிரி ஒரு கப் மாதிரி செய்யலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் லீஃப் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஹாஃப் கப் உப்பு, அது கூட ஹாஃப் கப் தண்ணி. இது வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா கரைக்கிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிளே வந்து கொஞ்சம் நல்லா வரும். லேட் ஆகும், பட் நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கரைஞ்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கரைச்சி விட்டுட்டேன். இது கூட வந்து ஒரு கப் மைதா மாவு போட்டுக்கோங்க, போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மறுபடியும் நீங்கள் இதை நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டையாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நீங்கள் தேவைங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு மீதியை வந்து நீங்கள் ஒரு நல்ல டைட்டான ஏர் கண்டெய்னரில் போட்டு, ஃபஸ்ட்டு நல்லா பேப்பர் கவரில் நல்லா கவர் பண்ணி டைட்டான கண்டெய்னரில் போட்டுருங்க. அதை நீங்கள் செய்யறது எடுத்தீங்கன்னா செஞ்சுட்டு நீங்கள் இதை வந்து ஒரு 4 days நல்லா வெயிலில் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிளே எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி கிடைச்சிடும். இதில் நம்ம கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை வச்சு இந்த லீஃபோட அச்சு, இது வந்து ஒரு கிரேப்ஸ் லீஃபு, இதோட அச்சு எடுக்கலான்ட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதை வந்து நல்லா சப்பாத்தி தேய்க்கிற உருளையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த தேய்ச்சதோடு நம்ம மேலே வச்சிடலாம். நான் வந்து ஆப்போசிட் சைடில் வைக்கிறேன், ஏன்னா இந்த பிரான்ச்சோட அச்செல்லாம் அதில் நல்லா விழுகணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் இப்படி கரெக்டாக பிளேஸ் பண்ணிவிட்டு இதை வச்சே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு துளி பதிர மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேப் நல்லா கிடைக்கும். நான் தேய்ச்சிட்டேன், இப்போ வந்து இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி மிட்டதெல்லாம் எடுக்கலான்ட்டுருக்கேன். நீங்கள் இப்படி பொறுமையாக அந்த ஷேப்பில் கத்தியோ இல்லை ஏதாவது தர்மா கோல் கத்தர் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து இப்படி பண்ணலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன். இதை நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. வாவ், ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இது வந்து நீங்கள் ஒரு 4 days நான் சொன்ன மாதிரி வெயிலில் காய வைக்கணும். நீங்கள் இது வந்து ஒரு பவுல் ஷேப் அப்படின்னு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இந்த பாத்திரத்தில் இதை அப்படியே மெதுவாக எடுத்து கொஞ்சம் குழிவாக வைக்கலான் இருக்கேன். இப்படி பவுல் டைப்பில் நான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இதுலேயே வந்து வச்சு நீங்கள் ஒரு 4 days நல்லா வெயிலில் காய வைங்க. காய வச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதை மிக்ஸ் பண்ணி நான் பட்டர்ஃப்ளை செய்யலான்ட்டு இருக்கேன். பட்டர்ஃப்ளை வந்து அதிரனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இப்போ ஒன்றில் வந்து ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியே கிடச்சிரும். க்ளே எந்த மாதிரி கலர்ஸில் இருக்கோ அந்த மாதிரியே கிடச்சிரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டாய்ஸ் இல்லை ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் ஸ்கூலில் கொடுப்பாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.